ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ரெசிபிஸ் கார்னர். இன்றைக்கி ரொம்ப ஒரு ஹெல்த்தியான, அதே நேரத்தில் இதில் ராகி ரொட்டி வந்து நம்ம எல்லாருமே நார்மலாக சாப்பிட்ருக்கோம். இதில் கொஞ்சம் ஸ்பெஷலாக நல்ல ஒரு சத்தான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நீங்கள் தமிழ் ரெசிபிஸ் கார்னரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் வேலியபிள் கமெண்ட்டை எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த ஹெல்த்தியான ரொம்ப வித்தியாசமான ராகி ரொட்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ராகி ரொட்டி பண்ணுறதுக்கு வீட்டில் அரைச்சா இல்லை கடையில் வாங்கினா ராகி மாவு, கேழ்வரகு மாவு யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்குறேன். நம்ம எந்த கப்பில் மாவு அளந்தோமோ அதே கப்பில் ஒரு அரை கப்பில் இருந்து முக்கால் கப் அளவுக்கு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். முளை கட்டிய பாசிப்பயிறு. இது எப்படி பண்ணணும் அப்படின்னா, 12 மணி நேரம் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிடணும். அதுக்கப்புறமா தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு 12-16 மணி நேரம் வந்து ஒரு ஈர துணி, அப்படி இல்லைன்னா லைட்டாக ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். லைட்டாக காத்தோட்டமாக இருக்கிற மாதிரி மூடி வச்சுருங்க. இந்த மாதிரி முளை கட்டி வரும். இதுக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன் சீக்கிரமாக. இது வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. பார்த்திங்கன்னா இதில் ஃபைபர் கண்டென்ட் அவ்வளோ நல்லாயிருக்கு. பசங்களுக்கு வந்து ரொம்ப கொடுத்தா ரொம்ப நல்லது, ஞாபக சக்தி அதிகமாகும். சின்ன சின்னதாக கட் பண்ண இஞ்சி துண்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ண பூண்டு பல், 2 பல் பெரிய பல் பூண்டு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் வந்து 1 சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். மல்லித்தலை நம்மளுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். சீரகம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதிலே வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஓமம் வந்து சேர்த்துக்கலாம். ஓமம் வந்து நல்ல ஒரு டைஜஷனுக்கும் நல்லது, அதே நேரத்தில் நல்ல மணமாகவும் இருக்கும். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா இது போல் கலந்து விட்டுக்கலாம். உப்பெல்லாம் சேர்த்ததுனால நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு வந்து தண்ணி விட்டு, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் லூஸான கன்சிஸ்டன்சிக்கு வந்து கலந்துக்கணும். நம்ம இப்போது பக்கோடாலாம் போடுறப்போ கொஞ்சம் கட்டியாக பிசைவோம், அது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் லூஸாக பிணைஞ்சிக்கணும். இதுக்கு பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். பார்த்திங்களா, இந்த மாதிரி அளவுக்கு கொஞ்சம் நம்ம நல்லா பிணைஞ்சிக்கலாம். நம்ம கையில் எடுத்து நம்ம தட்டுறப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் லூஸாக இருக்கணும், ரொம்ப தனியாக இருந்துடக்கூடாது. இது போல் பிசைஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் பெரிய சைஸ் அளவு உருண்டையாக எடுத்துக்கலாம். நம்மளுக்கு இதில் பார்த்திங்கன்னா எனக்கு 4 அளவு ரொட்டி வந்தது. பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இந்த அளவுக்கு நம்ம வந்து உருட்டி வச்சுக்கலாம். 4 அளவுக்கு இதில் 1 சாப்பிட்டாலே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இது மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் அந்த ரவுண்ட் ஷேப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வரும். மேலே வந்து ஒரு ஈர துணியை போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம எடுத்து வச்ச உருண்டையை அதில் வச்சிடலாம். வச்சுட்டு கை கொஞ்சம் ஈரம் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறமா நீங்கள் தட்டுறப்போ ரொம்ப நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா தட்டுறதுக்கு லேஸாகவும் இருக்கும். நம்ம இந்த பச்சைப்பயிறு முளை கட்டினது போட்டதுனால சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம வெறுமனே வெங்காயம் போட்டு சாப்பிடுவோம். இதை வந்துட்டு நம்ம இது பச்சைப்பயிறு முளை கட்டி சேர்த்ததுனால நல்லா சத்தாகவும் இருக்கும். இப்போ நம்ம டயபெட்டிக் பேஷண்ட் அப்படி இல்லைனா குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வர்றப்போ நம்ம இதை வந்து வெறுமனே சாப்பிட்லாம், அப்படியே சூப்பராக இருக்கும். இப்போது நல்லா கல் தோசைக்கல் சூடாயிருச்சு, கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம இதை அப்படியே அந்த பிளேட்டோடு கவுத்துனோன்னா அந்த துணியும் மேலே ஈஸியாக வந்துடும். இந்த 4 கால லைட்டாக வந்து குத்தி விட்டுக்கலாம். ஏன்னா உள்ளேயும் நல்லா வெந்து வரும். இந்த மாதிரி குத்தி விடுறப்போ உள்ளேயும் நல்லா வெந்து வரும். எண்ணெய் இல்லை நெய் எதுனாலும் சேர்த்துக்கலாம், அது நம்ம சாய்ஸ் தான். இப்போ மூடி போட்டு 1-2 நிமிஷம் வந்து வேகட்டும். அதுக்கிடையில் இன்னொன்று நம்ம தட்டி வச்சுக்கலாம். 10-15 நிமிஷம் நம்ம வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம பச்சைப்பயிறு மட்டும் முளை கட்டி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் கூட ஏர் கண்டெய்னரில் போட்டு நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த டிஷ்ஷுக்கும் நீங்கள் வந்து இது போல் பசங்க பச்சைப்பயிறு சாப்பிட்லன்னா இது போல் நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறப்போ ஈஸியாகவும் அவங்க சாப்பிட்ருவாங்க, நல்லா ஹெல்த்தியானதும் கூட. இப்போ இதை வந்து திருப்பி போட்டலாம். திருப்பி போட்டதுக்கப்புறமா நம்ம மூடி போட்டு வேக வைக்க வேண்டாம். அப்படியே வெறுமனே வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சுடுங்க. ரொம்ப அது சிறுதானியம் மாவு அப்படின்னா கொஞ்சம் நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து வேக வைக்கணும், அப்போ தான் நல்லா வெந்து வரும். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு. பார்க்குறப்பவே ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளுக்கு அந்த மாவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மூங்கால் அந்த பச்சைப்பயிறு வந்து முளை கட்டினதுனால பார்க்குறப்பவே ரொம்ப நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், சாப்பிட்றப்பவும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு 10-15 நிமிஷம் வேலை தான். நம்ம இதை வந்து வாரத்தில் ஒரு தடவை
முளைக்கட்டி பயிர் மட்டும் வச்சுக்கிட்டோன்னா நம்ம இதை அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லது. ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு இது போல் ஹெல்த்தியாக கொடுங்க. நான் இன்றைக்கி வந்து ஒரு கார சட்னி வச்சு தான் இதை சாப்பிட போகிறேன். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருந்ததுன்னு தமிழ் ரெசிபிஸ் கார்னருக்கு வந்து உங்கள் கமெண்டை எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இன்னொரு ஹெல்த்தியான ரெசிபியில் சந்திக்கிறேன். பாய்.